தேவனுக்கே மகிமை. சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவி நடத்தும் 2019 ஆண்டிற்கான ஆசீர்வாத பெருவிழா. இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார், உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குவார். கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளிலும் கூட அருமையான தம்முடைய வான மன்னாவை அருளி நம் ஒவ்வொருவருடைய இதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நோய்களை சுகமாக்கி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்ம இங்கிருந்து அனுப்ப போகிறார். ஆசீர்வாத பெருவிழா உங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கின்ற, இதுவரைக்கும் வழி தெரியாமல் முடங்கி கிடக்கின்ற காரியங்களிலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதை, ஒரு பெரிய விடுதலை உண்டாவதை இந்த ஆசீர்வாத பெருவிழாவிற்கு பின்பதாக, இந்த நாட்களுக்கு பின்பதாக நீங்கள் தெளிவாய் காண முடியும். ஆமென். ஆசீர்வாத பெருவிழா தேவனுடைய பெரிதான கிருபையினால் இம்மாதம் 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் நந்தனம் அண்ணா சாலையில் அமைந்துள்ள நந்தனம் YMCA வளாகத்தில் வைத்து தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. கர்த்தரை கனம் பண்ணுகிற சந்ததியே, the generation who honor the Lord, உன்னை தேவன் கனம் பண்ணுவார். God will honor you. நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். You will live happy. உன் குடும்பம் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். Your family will be set firmly. தேவனுடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கும். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இக்கூட்டத்தில் நம் சகோதரன் ஜே ஆலன் பால் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்ற தேவ செய்தியை உங்களுக்கு வழங்குவார்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், எதுவும் நிற்கும். ஆசீர்வாத பெருவிழா இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், துதியின் கீத சத்தமானது இந்த ஆசீர்வாத பெருவிழா நாட்களில் இருந்து தொனிக்க துவங்குவதாக. ஆசீர்வாத பெருவிழா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை கீழாகாமல் மேலாக்குவார், உனக்கென்று மகிமை ஏராளம் உண்டு, பயப்படாதே, நீ அவரோடு சுகமாய் குடியிருப்பாய், அவர் உன் எல்லைகளுக்குள்ளே என்றைக்கும் வாசமாய் இருப்பார். நம் சகோதரி சோபியா ஆலன் பால் அவர்கள் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க அற்புதத்தை தேடி நீங்க வந்திருக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் உங்களால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்ய முடியும். ஆசீர்வாத பெருவிழா இம்மாதம் 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் நந்தனம் அண்ணா சாலையில் அமைந்துள்ள நந்தனம் YMCA வளாகத்தில் வைத்து தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. ஆசீர்வாத பெருவிழா வருடம் ஒரு முறையே நடத்தப்படும் இந்த ஆசீர்வாத பெருவிழா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. நீங்களும் இவ்வருடம் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
உங்கள் பிரச்சனைகளுக்கான முடிவை இக்கூட்டங்களில் கர்த்தர் தர காண்பீர்கள். இது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு எங்களுக்கும் எங்க ஃபேமிலிக்கும். நான் வரும்போது கட்டோடு வந்தேன், கட்டி விடுதலை ஆயிடுச்சுப்பா. நான் ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்றேன். ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடைக்காது, தேனோட கிடைக்காது. வாழ்க்கையில இந்த மாதிரி ஆசீர்வாதங்கிறது ரொம்ப உள்ள புரிஞ்சு வச்சிருக்கோம். துக்கத்தோட வந்தேன் நான், இவ்வளவு மன வேதனையோட வந்தேன். ஆனா இப்ப போகும்போது சந்தோஷமா போறேன். 3 நாட்கள் நான் வந்திருந்தேன், மிக நேர்த்தியா இருந்தது. அருமையான வேத சத்தியங்களை ஐயா விளக்கி கூறினாங்க. சோஃபி ஆளு எவ்வளவு நேர்த்தியா ஜெபம் பண்றாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்படியான ஒரு மீட்டிங் இருக்கும்போது தான் எங்களுக்கான உடல்நலம் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பூரிப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறது. மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இப்படி ஒரு மீட்டிங் கடவுள் கொடுத்ததுக்கு மெசேஜ் எல்லாமே எங்க ஆத்துமாக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. இதே போல அதிகமா நடக்கணும்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். நல்ல 3 நாள் நல்லா விசேஷமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ரொம்ப இந்த 3 நாள் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. எங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இந்த 3 நாள் மீட்டிங்ல வந்து நாங்க ஆசீர்வாதம் பெற்றோம். நாங்க துக்கமா வந்தோம், இப்ப சந்தோஷமா போறோம். சூப்பரா இருந்தது 3 நாள். ஆசீர்வாதமா இருந்த ஆசீர்வாதத்தோட கடந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப துக்கத்தோட வந்தேன், ஒரு தெளிவு பெற்று போயிருக்கேன். இவர் வந்து இது ஃபார்முலா சொல்ற மாதிரி எங்களுக்கு எப்படி எல்லாம் கஷ்டத்தெல்லாம் எப்படி விளக்குறது அப்படின்றதுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு. பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இந்த 3 நாளும் எங்களுக்கு ஒரு அற்புதமா அதிசயமா ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு பேசினாரு. கர்த்தர் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சார் மாதிரி இருந்துச்சு. விசுவாசத்தோட வீட்டுக்கு போறோம். ஆசீர்வாதத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.